கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இந்த உலகம் பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த தேவன் அதைவிட பிரம்மாண்டமானவராக இருக்கிறார் இவைகளெல்லாம் தானாக உண்டாகவில்லை ஒருவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அவைகளை பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஏனென்றால் யாரோ ஒரு அறிவு ஞானம் புத்தி நிறைந்த ஒருவராலே தான் ஒழுங்கற்ற ஒன்றை ஒழுங்காக்க அழகாக உருவாக்க முடியும் இந்த பிரம்மாண்டமான உலகத்தை தேவன் எவ்வாறு படைத்தார் என்று தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆழமான சத்தியங்களை படிக்க நம் மனதை ஆயத்தப்படுத்தலாம் நம்முடைய செய்தியாளர் கிருபயலா வார்த்தையின் ஆசிரியரும் இயக்குனரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி போதிக்கிற போதகர் அவர்கள் மாணவர்களே ஆண்டவராய் இயேசு நாமத்தில் வாழ்த்தி உங்களை இந்த வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரிய மாணவர்களே ஆதியாகம புத்தகத்திலிருந்து நாம் தொடர் பாடமாக படித்துக் கொண்டே வருகிறோம் பைபிளில் சொல்லப்பட்ட படைப்பை பரிணாமவாதிகள் தவறாக நிரூபித்து வேதாகமம் தவறு என்று சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அந்த பரிணாம கொள்கையின்படி இந்த உலகம் உண்டாகவில்லை என்று கடந்த பாடத்திலே நாம் படித்தோம் இடைவெளி கோட்பாடு கேப் தியரி என்று கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் அதாவது உலகம் உண்டாகி லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகிறது ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கும் இப்படி இருந்துச்சு அப்புறம் ஐம்பது லட்சம் ஆண்டுகள் இப்படி இருந்தது அப்படின்னு ஒன்னு ஒன்னா சொல்லிக்கொண்டே வந்து மனிதன் வந்தான் ஏதோ ஒன்றில் இருந்து மட்டமான ஒன்றில் இருந்து மனிதன் வந்தான் என்பதை போல அவர்கள் பேசுகிறார்கள் அதை தவறு என்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக கர்த்தரால் படைக்கப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறதை நாம் படித்தோம் இன்றைக்கு நாளா காலமா அப்படி என்ற கேள்விக்கு நாம் பதில் கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வயது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை தெளிவாக இரவும் பகலும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று இரண்டாம் நாள் ஆயிற்று என்று வேதம் பேசுகிறது ஆனபடியினாலே ஒவ்வொரு நாள் படைப்பும் ஒரு யுகம் அல்லது ஒரு வயது என்ற போதனையோடு சில நேரத்திலே பைபிளை நம்புகிறவர்களும் ஒத்துப் போகின்றபடியினாலே வேதத்தை சரியாக கவனிக்கவில்லை என்பதை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்களை கவனிக்கலாம் தேவன் வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆயிற்று பெரிய கடவுள் வேதாகமத்து கர்த்தர் இருக்கின்றார் அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார் அவர் நித்தியமானவர் அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை இதை நாம் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவர் சக்தி வாய்ந்தவர் அவர் அறிவின் பூரணமானவர் அவர் அன்பின் அளவற்றவர் இது நமக்கு அடிப்படையிலே புரிந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒருவர் இந்த உலகத்தை படைத்தார் அவருக்கு வடிவம் கொடுப்பது மாத்திரமல்ல உருவாக்கும் திறனும் உள்ளவராக அவர் இருக்கின்றார் வேதாகமத்து கடவுள் உலகத்தை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது கடவுள் என்பவர் காலம் வெளி பொருள் இந்த கூறுகளை எல்லாம் அவர் உண்டாக்கிக் கொண்டு வருகிறார் டைம் ஸ்பேஸ் இவை இவற்றின் இந்த கூறுகளை அவர் உருவாக்கி கொண்டு வருகின்றார் வடிவம் ஒளி அல்லது ஆற்றல் அது இல்லாத நிலையில் இருப்பதை அப்படி உருவாக்கினவர் பிற்பாடு அந்த ஒளிக்கு ஆற்றல் அவர் கொடுக்கின்றார் இதுதான் அவருடைய படைப்பின் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் தேவதூதர்கள் படைக்கப்படுகிறார்கள் அவர்களை பற்றி இங்கே ஆதி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வசனங்களை கவனிப்போம் நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் அறிவாளியானால் அதை அறிவி அதற்கு அளவு குறித்தவர் யார் அது மேல் நூல் போட்டவர் யார் ஆதாரங்கள் போடப்பட்டது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கிம்பித்தார்களே தேவதூதர்களை பற்றி இங்கே யோகுவனுடைய இந்த நூலிலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது

அந்த தேவதூதர்கள் முதல்ல படைச்சிட்டு அதுக்கப்புறம் மனுஷன் இந்த பூமியில படைச்சிட்டு தேவதூதர்கள் இருந்ததுனால அவர்களுக்கு ஏத்த மாதிரி இருந்த அப்புறம் மனுஷனுக்கு மாதிரி கடவுள் மாத்தி படைச்சாரு அப்படின்னு ஒரு புது வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் அப்படி இல்லவே இல்லை அதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சங்கீதம் நூத்தி நான்கு மூன்று நான்காவது வசனங்களிலே தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டகளின் மேல் செல்கிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலாகவும் செய்கிறார் இந்த அடிப்படை கூறுகளின் உருவாக்கத்திற்கும் முடிக்கப்பட்ட பூமியினுடைய உருவாக்கத்திற்கும் இடையில் எங்கோ தேவதூதர்கள் கடவுளாலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் சோ அந்த விஷயம் இங்கே சொல்லப்படவில்லை அதை இன்னொன்றோட போட்டு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டியதில்லை ஒன்றோடு ஒன்று குழப்பிக்கொள்ள தேவையில்லை இதை நாம் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே மொத்தம் ஆறு நாட்களிலே பைபிள் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்று தெளிவாக சொல்லுகிறது கூறுகளை உண்டாக்கினார் அவைகளுக்கு சக்தி உண்டாக்கி அவைகளை செயல்படும்படியான வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உடன் இருந்தார் பிதாவானவர் சொன்னார் வார்த்தையானவருடைய வார்த்தையின் மூலமாக அவைகள் உண்டானது அவைகளுக்கு ஆவியானவர் இயக்கத்தை கொடுத்தார் படைப்பிலே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இயங்கினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாத்திகர்கள் அல்லது அஞ்ஞானவாதிகள் அல்லது சந்தேகவாதிகள் ஆறு நாட்களில் உலகம் படைக்கப்பட்டது என்பதை நிராகரிக்கிறார்கள் ஆறு நாளையும் ஆறு யுகம் என்றும் ஆறு வயது என்றும் அவரவர்களுக்கு தெரிந்த போல விளக்கம் கொடுக்கிறார்கள் உலகம் எப்படி உருவானது என்பது பொருள் எப்பொழுதும் நித்தியமாய் இருக்கும் என்றும் பொருள் நித்தியமாய் இருக்கிற இந்த உலகத்திலே இருந்து லட்சக்கணக்கான ஆண்டிலே தோன்றிடப்பட்டது என்பதை ஆறு நாள் என்பதற்கு வேறு வேறு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் வேதாகமும் பைபிள் அப்படி சொல்லவில்லை கவனத்தோடே அதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின்படி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின்மேல் மேல் இருந்தது தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் கடவுள் ஆறு நாளில் இந்த உலகத்தை படைத்தார் இந்த இடைவெளி தேறி என்பதுல கொள்கை என்பதை கடந்த முறை படித்தோம் ஒவ்வொன்றும் ஒரு காலம் என்று யுகம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப பூமி காலியாக இருந்தது என்றும் அவர்கள் அந்த வார்த்தையை வெறுமையும் ஒழுங்கின்மையும் என்ற வார்த்தையை எடுத்து சுயமாக அதற்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து படித்து கொண்டே நாம் வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக கர்த்தர் படைத்துக் கொண்டே வந்தார் என்பதை வேத நமக்கு சொல்வதை நாம் கவனமாக கவனிக்க இருக்கின்றோம் கடவுள் முந்தியிருந்த உலகத்தை அழிச்சிட்டு திரும்பி ஒரு புது உலகத்தை படைச்சாரு அதனாலதான் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அது அப்படி இல்லை ஏற்கனவே கடவுள் மரணத்தை இந்த உலகத்தில் அனுமதித்தார் என்று ஒருவேளை இவர்கள் வாதிடுவதை போல ஏற்கனவே இருந்த பொருள்கள் அல்லது படைக்கப்பட்ட பொருள்கள் யுக யுகமாக பல வயதாக பல காலங்களாக இருந்து ஒவ்வொன்றாக மறித்தது அப்புறம் தான் மனிதன் வாழ்வதற்காக பூமியை மாத்தினாருன்னு ஒரு வேலை அந்த தர்க்கத்திற்கு நாம் போவோமே என்றால் ஆதாம் பாவம் செய்தான் பாவத்தின் நிமித்தமாக சாத்தானாலே மரணம் இந்த பூமிக்கு வந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது ஆதாமுக்கு பின்புதான் மரணம் என்ற ஒன்றே வந்தது அது பாவத்தின் விளைவாக வந்தது என்று பைபிள் சொல்லுவதை நாமே மறுக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரே மனிதனாலே பாவம் வந்தது போல ஒரே மனிதனாலே பாவம் மன்னிப்பும் பரலோகம் செல்கின்றதும் என்று வேதம் நமக்கு தெளிவாக பேசுகிறது ஆதாமுக்கு முன்பாக அல்லது பாவத்திற்கு முன்பாக மரணம் என்ற ஒன்று வேதத்தில் அடையாளம் காட்டப்படவில்லை ஆனபடியினாலே இந்த ஒவ்வொரு நாள் என்பதை ஒவ்வொரு யுகம் என்றும் ஒவ்வொரு வயது என்றும் போதனை தவறாக இருப்பதை நாம் கவனமாக கவனிக்க இருக்கின்றோம் பாவம் அதனால் மரணம் தேவதூதர்கள் கீழ்படியாமல் போனார்கள் அவர்களுக்கு தண்டனை அவர்கள் காத்திருக்கிறார்கள் இது முதலிலே நடந்தது என்று சொல்லி சில பேர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் அப்படி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி நாம் ஆமானோன்னா இந்த பரிணாம கொள்கைக்காரர்களோடு நம்மை அறியாமலே பைபிளுக்கு விரோதமாக ஒத்து போகிற நிலைமைக்கு போய்விடுவோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் நாள்தான் ஆறு நாள்கள் ஒவ்வொரு நாளும் வயது ஆறு அல்ல இதற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்பதில் இருபத்தி நான்கு மணி நேரம் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது அதாவது இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது இதில் மாற்றி பேசுவதற்கு மாற்றி நம்புவதற்கு வேதம் இடம் கொடுக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் ஏன் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா மனிதனை முதிர்ச்சி உள்ளவனாக முழுமையானவனாக முடிவெடுக்கிறவனாக புரிந்து கொள்ளுகிறவனாக பேசுகிறவனாக முழுமையான ஒருவனை படைத்ததாக பைபிள் சொல்லுகிறது அப்ப இந்த யுகம் என்ற போதனை ஆண்டாண்டு காலம் என்ற போதனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்ற போதனை என்பது என்ன சொல்லுகிறது கண்ணுக்கு தெரியாத வந்து மிருகம் வந்து இருந்து அடுத்த வளர்ச்சி வந்து அதுல இருந்து ஒவ்வொரு வளர்ச்சியா வந்து கடைசில மனிதன் வந்தா அப்படின்னா அந்த மனிதனும் உடனே பேசல அவன் வித்தியாசமாக இருந்தான் கூணு போட்டு நான் ரெண்டு கையும் காலையும் சேர்த்து நடந்தான் அப்புறம் நிமிந்து நடந்தான் அப்புறம் நேரில் நடக்க அதுக்கு இத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால கொஞ்சம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆதியாகமத்தோட சமரசம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் ஆதியாகமும் சொல்லுகின்ற விஷயங்களை காரியங்களை செய்திகளை கவனமாக நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகமத்தில் உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தெளிவாக சொல்லப்படுகிறது இது இடைவெளி பாட்டு கொள்கையை அது ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள்தான் அது ஒரு காலமோ ஒரு வயதோ ஒரு யுகமோ அல்ல என்பதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் லிட்ரலி ரைட் அப்படின் எழுத்துப்பூர்வமாக சரி அப்படின் வாங்க ஏன் அதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேனே என்றால் முதலாம் நாள் என்பது முதலாம் நாள்தான் அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் பைபிள் சொல்லவில்லை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்ற வார்த்தை இந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது காலவரையற்ற நேரத்தையும் சொல்லும் அல்லது குறிப்பிட்ட நேரத்தையும் சொல்லும் ஆனபடியினாலே இது இரவும் பகலும் என்று சொல்லப்படுகிற அந்த நாளை அந்த நேரத்தை அது பேசுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த படைப்பின் முதல் அதிகாரத்திலே கால வரையற்ற என்ற வார்த்தை முதலாம் நாள் இரண்டாம் நாள் என்று வரும் பொழுது மூல மொழியிலே அப்படி இல்லை என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள இருக்க வேண்டும் மூன்றாவது வசனத்தை கவனிக்கலாம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஒளி உண்டாகட்டும் அப்படின்ற வார்த்தை அவர் சொல்றாரு ஒளியினுடைய உருவாக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நேரம் இடைவெளி பொருள் இத கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல வடிவத்தை உருவாக்குகிறார் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று ஒளி உண்டாகிறது அந்த ஒளியின் இயக்கத்தை சொல்வதற்கு பகலை ஆள்வதற்கு சூரியனையும் இரவின் வெளிச்சத்திற்காக சந்திரனையும் படைத்தார் என்று சொல்வது அவர் உருவாக்கினார் அதன் செயல்பாட்டை அதன் சக்தியை அதன் வடிவத்தை இயக்கமாக வைத்ததை விளக்கம் கொடுக்கிறது அதனால முதல்ல சூரியன்ற ஒண்ணு வந்துருச்சு அல்லது வெளிச்சோன்ற ஒண்ணு வந்துருச்சு அது ரொம்ப நாள் கழிச்சு சூரியனை உண்டாக்கி அப்புறமேல சூரியன்ல இருந்து அந்த வெளிச்சம் நமக்கு உண்டாகி வந்துச்சு அதனால வெளிச்சம் வந்ததுக்கும் சூரியன் வந்ததற்கும் இடையில பல ஆண்டுகள் இருக்கிறது என்ற தவறான வியாக்கியானம் பைபிள் சொல்லவில்லை அது தவறு என்பதை புரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன் கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் மூன்று காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒளி என்பது ஒரு எலமெண்ட் அது உருவாக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் மேல் பரப்பின் போது அவர் அசைவாடி அவர் செயல்படுத்துகிற சக்தியை அவர் கொடுக்கின்றார் உருவமற்றது அதற்கு உருவம் உண்டாக்கி அதை செயல்படுத்துகிற வல்லமையே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் படைப்பின் செயல்கள் இதற்கு நாள்தானே ஒளிய ஆண்டுகள் அல்ல நன்றாக கவனிங்க கொஞ்சம் ஒருவேளை விஞ்ஞானம் சார்ந்து பேசுற மாதிரி இருக்கலாம் நான் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆராய்ச்சி எல்லாம் இல்ல படித்ததை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள் கடவுள் ஒளியை இருளில் இருந்து பிரிக்கிறார் ஆனால் இருளே இல்லாமல் ஆக்கவில்லை நன்றாக கவனித்துக் கொண்டீர்களா இருள் என்பது வேறு ஒளி என்பது வேறு மின்காந்த சக்திகள் அவருடைய வார்த்தையினாலே செயல்படுத்தப்பட்டதினாலே வெளிச்சம் வருகிறது ஒளி உண்டாகிறது இன்னொரு அறிவியல் பூர்வமான வார்த்தையை பயன்படுத்தின அப்படி சொல்லலாம் ஆற்றல் தன்னைத்தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது அல்லவா இயக்கம் இயக்கம் தன்னைத்தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது இன்னொன்று அதை இயக்குவதாலே அது இயங்குகிறது அப்பதான் இந்த ஒளியை அவருடைய வார்த்தையானது சொன்னதினாலே உண்டாகி ஆவியானவர் உடனிருந்து செயல்பட்டதின் மூலமாக வெளிச்சம் தன்னுடைய வேலையை கொடுக்க சூரியன் தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது சந்திரன் தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இருக்கின்றோம் அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த படைப்பிலே பிதா குமாரன் பரிசு தாவியானவர் படைப்பிலே செயல்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பிக்கிறது அது நிமித்தமாக ஒளியும் இருளும் தன் வரிசையில் மாறி மாறி தன் வேலையை செய்கிறது கடவுளுடைய குமாரன் பரிசு தாவியானுடைய தன்மையை இந்த படைப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது பிதாவானவர் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றார் பரிசுத்த ஆவியானவர் அதை ஆற்றுபவராக செயல்படுத்துகின்ற சக்தி கொடுப்பவராக இருக்கின்றார் வார்த்தையானவர் அவைகளை வெளிப்படுத்துகின்றார் மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே பிதா மனிதனுடைய ரட்சிப்பை விரும்புகிறார் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையானவர் இந்த பூமிக்கு வந்தார் அந்த ரிட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் செயல்பட வைக்கிற வேலைகளில் ஒவ்வொன்றாக நடக்கிறது என்பதை இந்த படைப்பு நமக்கு பேசுகிறது இதை மறந்து போய்விட வேண்டாம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி சொல்லுகிறார் தான் வாழ்க்கையினுடைய சுழற்சி இரவும் பகலும் சேர்ந்ததுதான் வாழ்க்கையினுடைய சுழற்சி பொருட்களை காணும் பொழுது அந்த ஒளியானது அது நம்மை வந்து சேருகிறது என்ற இயக்கத்தை நம்மாலே தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பரிணாம கொள்கைக்காரர்கள் இதை ஒத்துக்கொள்ளாமல் ஏற்கனவே இருந்ததிலிருந்து எல்லாம் வந்தது என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாள் என்பது பகலும் இரவும் சேர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல கடவுள் இருளை ஒழிக்கவே இல்லை ஆனால் இருளை வெளிச்சத்தில் இருந்து அவர் பிரிக்கின்றார் நாம் வாழப்போகின்ற புதிய வானம் புதிய பூமியில வெளிச்சத்தும் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் அது உண்மை இந்த பூமியிலே வாழும் பொழுது இருளும் ஒளியும் கலந்த ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் கடவுள் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை பொருளை முதலில் படைத்தார் தேவதூதர்களை அவர் உருவாக்குகிறார் அவர் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் அதனாலே விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் பொருளுக்கு வடிவமும் இயக்கமும் சக்தியையும் ஊட்டி அதை செயல்பட வைக்கிறார் ஒளி மின்காந்த நிறமாலைகளாக அதற்கான அடிப்படையை உருவாக்குகிறார் பகல் இரவு என்ற சுழற்சியை அவர் இயக்க ஆரம்பிக்கின்றார் ஆனபடியினாலே ஒரு நாள் உண்டாகுகிறது மக்கள் இதை நிராகரிக்கலாம் மற்றவர்கள் இதை நிராகரிக்கலாம் ஆனால் வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது அவர் ஒரே நாளில் இதை செய்தார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்தார் என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதை நம்புறதுக்கு கடினம் அனைத்தும் தற்செயலா நடந்ததுன்றாங்க ஆனா பைபிள் பாத்தீங்கன்னா முதல்ல ஒளி சூரியன் பிற்பாடு சூரியனிலிருந்து இருந்து வெளிச்சம் வரத்தக்கதாக வெளிச்சத்திலிருந்து இருளை அவர் அகற்றுகின்றார் அது சுழல ஆரம்பிக்கிறது தன்னுடைய பலனை அது கொடுக்க ஆரம்பிக்கின்றது தேவன் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக செய்தார் படைத்தார் உருவாக்கினார் என்பதை வேத நமக்கு தெளிவாக போதிக்கிறது இந்த மகத்தான செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு பகல் மற்றும் ஒரு இரவு சுழற்சியிலே ஒவ்வொரு நாளும் உண்டாக்கப்பட்டது இது மனிதனுடைய கணக்கோடை ஒத்து போவதில்லை இது தற்செயலாகவும் நடக்கவில்லை தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்தார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்கள் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் ஆதியாகமும் சொல்லுவதை இந்த எபிரேயம் ரொம்ப எளிமையாக நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக சொல்லுகிறது பைபிள் சொல்லுவதை நாங்கள் நம்புகிறோம் பைபிள் சொல்லுகிறது ஆரே நாளில் கடவுள் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் படைத்தார் மனிதனை இறுதியாக படைத்தார் ஆறு யுகம் அல்ல ஆறு வயதல்ல ஆறு லட்சம் ஆண்டுகள் அல்ல இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆனபடியினாலே பெரியமானவர்களே நம்முடைய ஆத்மீக ரீதியிலே வளர்ச்சி அடையவும் இயேசுவிலே நாம் பிறந்து அவருடைய உறவின் மூலமாக பிதாவோட நிலைத்திருக்கவும் இந்த ஆதியாகம புத்தகத்தினுடைய படைப்பை பற்றிய போதனையை மீண்டும் மீண்டும் படித்து நம்முடைய நம்பிக்கை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஆதி ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் சுருக்கமாக நமக்கு இந்த செய்தியை சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்தார் இதை விசுவாசிப்போம் மீண்டும் உறுதி செய்து கொள்வோம் தேவன் தாமே பைபிள் சொல்லுவதை அதை விசுவாசித்து அந்த வழியிலே நாம் நடப்பதற்கு நமக்கு திரளான கிருபையையும் ஞானத்தையும் இந்த பைபிள் மூலமாக நமக்கு கட்டளையிடுவாராக அடுத்த பாடத்திலே ஆதி ஆகமத்தின் இன்னொரு காரியத்தை படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக படுத்துவோம் ஜெகத் சிவம் எங்களை நேசிக்கிற இரக்கமும் வாசிக்கிற இறக்கமும் கருவையும் நல்ல பிதாவே இந்த அண்ட சராசரங்களையும் அதிலுள்ள யாவற்றையும் நீர் படைத்த உடைய மகா மேன்மையும் உடைய வல்லமையும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் படைத்தவைகளை நாங்கள் அறிந்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த பாடங்களை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தயவுக்கா நன்றி கேட்ட உடைய சத்தியத்தினாலே நாங்கள் பல நடைந்து உடைய நாமத்திற்கு மயிமையாவா எங்களை ஆசீர்வதியும் ஐயா இல்லாமல் ஆண்டவர் இயேசு முனைஞ்சோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே இனி நீங்கள் கேட்ட இதிலிருந்து உங்களுக்கான கேள்விதான் கர்த்தர் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன பெயரிட்டார் இது மறுபடியும் சொல்லிடுறேன் குறித்து குறித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன பெயர் வைத்தார் இது கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி நாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ இதை தெரியப்படுத்துங்கள் எல்லாம் இல்லாமல் தேவன் நம்மை ஆசிரியத்து காத்து வழி நடத்துவாராக ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவபாதையிலே நடத்தும் ஜீ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் தேவனே நீர் பெரியவ தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவ தேவனே நீர் வல்லவர் பாவிகள் துரோகிகளையா, பலவீன குப்பைகள் ஐயா பாவம் போக்கவே உமது குமாரனை தந்தீர் தேவனே நீர் பெரியவ தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவ தேவனே நீர் வல்லவ பாதகரும் பாவம் போக்கவே உமது குமாரனை தந்தீர் அல்லவோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச கிருபை வீச செய்துவீ தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்கு தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மைநாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஈவை வழங்கிடுவிரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல இவை வழங்கிடுவிரே தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஈவை வழங்கிடுவிரே நியாயத்தீர் பின்னால் நெருங்குதே േർവേറെ മായ ലോകം നമ്പി മാണ്ടിടും മാനിടർ മീക്ക മാറ്റോ മായ ലോകം നമ്പി മാണ്ടിടും മാനിടർ മീക്ക മാറ്റിരോദേവനേ നീർപ്പെരിയവ தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீ நல்லவ தேவனே நீர் வல்லவ பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு